இன்னும் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது தங்கமே. கேள், முழுவதுமாக கேள், சந்தோஷம் அடைவாய், மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் தங்கமே. செல்வமே, இந்த நாள் உனக்கு இனிய நாளாக துவங்கட்டும் தங்கமே. நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள், பேசும் வார்த்தையானது பேனாமுள்ளை விட கூர்மையானது. எனவே கவனமாக பேசிவிடு தங்கமே, அது எப்போது வேண்டுமானாலும் மனதை சிதைக்க கூடும். மேலும் தேவையற்ற கோபம் நம்மளையே ஏமாற்றிவிடும். பொறுமையை மட்டும் கடைபிடி. மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியம் கூட முடியக்கூடியதாக மாறிவிடும் செல்லமே. மன உறுதி இல்லாத போது முடியக்கூடிய காரியம் கூட முடியாத காரியமாக மாறிவிடும். பிரச்சனைக்கான தீர்வை அறியும் முன்பு பிரச்சனை எவ்வாறு ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வது அவசியம் தானே. பிரச்சனை எவ்வாறு ஏற்படுகிறது? ஒன்னு, நீ யோசிக்காமல் செயல்படுவது. மற்றொன்று, செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. என்ன செல்லமே, நான் சொல்வது சரிதானே? இந்த இரண்டு விஷயத்தால் மட்டுமே பிரச்சனை ஏற்படுது. எனவே எந்த செயலை செய்தாலும் நன்றாக சிந்தித்து செயல்படுவதுதான் சிறப்பு. இந்த உலகத்தில் குறைகள் இல்லாதே குடும்பமே கிடையாதே, வேதனை இல்லாத மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தார்கள் உள்ளார்களா? மகிழ்ச்சியை மட்டும் அனுபவித்தவர்கள் என்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா சொல் பார்க்கலாம்? கிடையாது, அதுவும் கிடையாது. இதுவே உலகத்தின் இயல்பு என தெரிந்து வாழ பழகிக்கொள். இதுவே நிதர்சனமான உண்மை. ஏன் நீ கஷ்டங்களை பார்த்து பயப்படுகிறாய்? உன் வாழ்வில் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் உனக்கு போராடு குணம் இல்லாமலேயே போய்விடும் தானே. பிறர் உன்னை பார்த்து ஏளனம் செய்தாலோ எகத்தாலம் செய்தாலோ அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னுடன் நான் உன் நம்பிக்கையின் முழு வடிவமாக உன் சாயப்பாயிருக்கிறேனே, பின் ஏன் பயப்படுகிறாய் தங்கமே? நீ போராடும் போது பலர் உன்னை பார்த்து இது வீண் முயற்சி என்பார்கள். ஆனால் நீ வெற்றி பெற்ற பிறகு இது விடாமுயற்சி என்று அடித்து சொல்வார்கள் தங்கமே. ஆகையால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றி உன் பக்கமாகிவிடும், வெற்றி உனதாகிவிடும் தங்கமே. நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நின்றுவிடு, புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நின்றுவிடு. இன்னொன்னு, விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாக இருந்துவிடு, அமைதியாக இருந்துவிடு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உன்வசப்பட்டு விடுவார்கள். இதை மட்டும் நீ உன் சாயப்பா நான் சொல்வதை கேட்டால் நிச்சயம் உனக்கான வாழ்வு, உனக்கான வாழ்க்கை நினைத்தது நினைத்தபடி நடந்துவிடும் செல்லமே. ஆனந்தமாக இருப்பாய். தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும் போது சில சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே. வழிநெறி தவறின் வாழ்க்கையை நடத்தினால் அது அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமமாகிவிடும். வெற்றிக்கான செய்தியை கேள். ஒரு பந்தய குதிரையின் இலக்கு வெற்றியின் எல்லை மட்டுமே. இது ஓடுகின்ற போது ஓடுதளத்தின் அருகில் உள்ள புள்ளையோ வேற எதையோ பார்க்கவே பார்க்காது. ஏன்னா அது தனது இலக்கை மட்டும் நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல் நீயும் உன் இலக்கை நோக்கி மட்டும் சென்று கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் தங்கமே. அதை விட்டுவிட்டு மறுபக்கம் திரும்பி பார்த்தால் செய்யப்போகும் இலக்கில் தவறி தோல்வியடைந்து விடுவாய். சரிதானே? உன்னுடைய லட்சியத்தை அடைய அதற்கான முயற்சியில் மட்டும் சென்று கொண்டே இரு. வழியில் எதுவும் நடந்தால், வழியில் எதுவும் வந்தாலும் கூட அதை கடுகளவும் பொருட்படுத்தாதே, கடுகளவு கூட பொருட்படுத்தாதே தங்கமே. நீ வெற்றி பாதையை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறாய். தொடர்ந்து சென்று கொண்டே இரு, துணிந்து போராடு. வெற்றி நிச்சயம், வெற்றி உனதாகிவிடும். வெற்றி என்னும் தீபத்தை உன் வாழ்வில் நான் ஏற்றத் தொடங்கி விடுவேன் தங்கமே. அதை நீ அணையாமல் பார்த்துக்கொள். இனி உன் முயற்சியை தொடங்கு. அது விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். முதலில் வெற்றி என்றால் என்ன என்பதை தெரிஞ்சிக்கோ. அளவுக்கு அதிகமான பணத்தை தேடிச் செல்வதா, இல்லை புகழை தேடிச் செல்வதா, அல்லது உடல் நலத்தை பாதுகாக்கும் வழியை நாடிச் செல்வதா? இல்லை தங்கமே, இல்லை. இவை மட்டும் வெற்றி இல்லை. முழுமையான வெற்றி எதுவென்றால் நீ வாழும் வாழ்க்கையில் நிறைவாக வாழ்வது, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது, பிற உயிர்களை மதித்து அவற்றிற்கு துன்பம் தராமல் இருப்பதுதான் சிறந்த வெற்றி தங்கமே. உன் எண்ணம் வெற்றி அடையப் போகிறது, கவலைப்படாதே. திடீரென திருப்பம் உண்டாகும். எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து கொண்டிருக்கிறாய்.
நிம்மதி இழக்காதே. உன் வாழ்க்கையில் சாயப்பன் நான் உனக்கு சோதனையை கொடுத்து பொறுமையை சோதிப்பேனே தவிர என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன். உன் முகத்தில் வெற்றி புன்னகையாக ஆனந்தத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். உன் உள்ளத்தை பதட்டப்படாமல் வைத்துக்கொள். பதட்டப்படக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது தங்கமே. எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது, எனவே பதட்டம் அடையாதே. மாறப்போகிறது, எல்லாம் மாறப்போகிறது, சிறப்பாக மாறப்போகிறது. உனக்கு நீ என் குழந்தை என்பதை உணரப்போகிறாய். வாழ்க்கையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே தங்கமே. உன் எண்ணத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது. என் பார்வை உன் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும். என் மீது நம்பிக்கை கொண்டு உன் பாதையில் வெற்றி நடை போட்டுக் கொண்டு செல். உன்னுடனே நான் வந்து கொண்டே இருப்பேன். விழாமல் தடுமாறாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏன்னா சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கேடு நினைப்பவர்களிடம் போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுவது போல் ஆகிவிடும். அப்பேற்பட்டவர்கள் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மனம் மகிழ்வார்கள். உண்மைதானே? உன்னை எப்படி குழப்பச் செய்யலாம், எப்படி அதை அதிகப்படுத்தலாம்னு நினைக்கிறவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள் தங்கமே. கூட இருந்தே குளிபறிப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதனால் சூதானமாக இரு, பார்த்து நடந்து கொள் தங்கமே. அவர்கள் முன் நான் வாழ வைத்து காட்டுகிறேன், நிச்சயமாக வாழ வைத்து காட்டுவேன் தங்கமே. என் ஆசையை வாங்கிக் கொள், உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் மனதில் உள்ள அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து சந்தோஷமா வாழ்வதாக காட்டிக்கொண்டிருந்த இப்போது, ஆனால் உன் உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா என்ன? இப்போது என் பிள்ளை எப்படி இருக்கிற என்று நான் சொல்லட்டுமா? பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு அன்பு காட்டுபவர் யாரும் இல்லை, ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. உறவினர் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல தங்கமே. உன் கஷ்டங்களை பார்த்து மனதில் சந்தோஷப்படுத்துவதற்கே என்று நினைக்கிறாய். மன இறுக்கத்தில் உள்ளாய். உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கதறுகிறாய். உண்மையில் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் தங்கமே. அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்பட்டு விடாதே. உண்மையான உண்மை அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயமாக உனக்கு வரும், இதில் சந்தேகமே இல்லை. எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே, எவரையும் துச்சமாக கருதாதே. உன்னை யாரும் காயப்படுத்தினால் அதற்கு உண்டான தீவினை அவர்களையே போய் சேரும் தங்கமே. நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலையும் நான் நிச்சயமாக துணை நிற்பேன் தங்கமே. என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து விட வேண்டும், அதன்படி செயல்பட்டு விட வேண்டும். நீ எல்லா செல்வங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழப்போகிறாய். நீ உன் வேதனைகளை எல்லாம் நினைத்தால் துக்கம் உனக்கு தொண்டையை அடைக்கிறது. இதெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு நொடி நினைக்கிறாய், ஆனால் மறுநொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போகிறாய். நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது. இதோ உன் சாயப்பா நான் வந்து விட்டேன் தங்கமே. பயப்படாதே கண்மணியே, உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன். பட்டினியாக இருக்க வேண்டாம் தங்கமே. நீ உன்னை நீயே வருத்தப்படுத்தி கொண்டது போதும். கண்ணீரை தொடை, மனதை ஊக்கப்படுத்து. என் பிள்ளையாக தைரியமாக இரு. ஆறுதல் இன்றி தவிக்காதே. அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்து பார். நான் உன்னோடு தானே இருக்கிறேன். என் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்றைக்குமே குறையவே குறையாது. என் நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் பிரார்த்தனை அனைத்தும் மெய்ப்பிக்கப்படும், உண்மையாக்கப்படும் தங்கமே. நம்பு என் செல்வமே, விரைவில் உன் வாழ்க்கை மாறும். மாற்றம் அடைய செய்வேன் நிச்சயமாக. மனம் குழம்பி நீ தவிக்கும் போதெல்லாம் நீ என் ஆலயத்துக்கு வந்து விடுதங்கமே. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நிச்சயம் நான் பதில் தருகிறேன். மறந்து விடாதே, நீ சாயப்பாவின் பிள்ளை. உன்னை பாதுகாக்கத்தான் நான் இருக்கிறேன். உன் மனம் சஞ்சலம் அடைந்து மன அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினைத்துவிடு. ஓம் சாய்ராம் என்று உன் மனதிற்குள்ளேயே என்னை கூப்பிடு. என் உருவம் உன் கண்முன் நிச்சயம் தோன்றும். அனைத்துக்கும் பதிலாகவும் உனக்கு நிச்சயம் நான் தருவேன் தங்கமே. உன் ஆன்மாவோடு நான் பேசுவேன். சிக்கல்களுக்கெல்லாம் நான் தீர்வு தருவேன். ஒருமித்த மனத்தோடு நீ என்னை அழைத்தால் உன் கண்களுக்கு நீ நிச்சயம் நான் காட்சி தருவேன் தங்கமே. பார்ப்பாய், பக்தியோடு உன் கண்களை மூடி என்னை நினை. கண்டிப்பாக நான் தெரிவேன் தங்கமே. செல்வமே, இன்று உனக்கு ஒரு அருமையான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. சுப செய்தியாகவும் இருக்கலாம், மங்கள செய்தியாகவும் இருக்கலாம் தங்கமே. உன் மனதை குளிர்விக்கக்கூடிய செய்தியாக இருக்கலாம்.
நீ என்ன நினைத்தாயோ அது நடக்கப் போகிறது. தங்கமே, இன்றைய நாள் நல்ல நாள், உனக்காகவே விடிந்துள்ளது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும்.